வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு மதுரை மாவட்ட செய்திகளுடன் கௌதமி பிளாஸ்டிக் தடை ஆணையில் குடிநீர் பாக்கெட்டுகளுக்கு விலக்கு அளிக்க கோரும் மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று உத்தரவிட்டது தமிழ்நாடு பாக்கெட் குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்க செயலர் ராஜசேகரன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பால் தயிர் எண்ணெய் மற்றும் மருத்துவ பொருட்களுக்கான பிளாஸ்டிக் உரைகள் தவிர பிற பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டுக்கு தடை விதித்து தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது இந்த உத்தரவு பாக்கெட் குடிநீர் உற்பத்தியாளர்களை வெகுவாக பாதிக்கும் இந்த தொழிலை நாங்கள் தமிழகம் முழுவதும் சிறு தொழிலாக மேற்கொண்டு வருகிறோம் எனவே பால் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கு விதி விலக்கு அளித்துள்ளது போல் குடிநீர் பாக்கெட்டுகளுக்கும் விதிவிலக்கு அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு நீதிபதி சுவாமிநாதன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதி தமிழக அரசின் தலைமை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் மாற்றுத்திறனாளிகளிடம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க தடை கோரும் மனு தொடர்பாக மத்திய தரைவழி போக்குவரத்து துறை செயலர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று உத்தரவிட்டது மதுரை வீளாங்குடியை சேர்ந்த சட்டக்கல்லூரி பேராசிரியர் குமரன் தாக்கல் செய்த மனுவில் மாற்றுத்திறனாளிகள் உரிய சான்றிதழ்களுடன் தாங்களாகவே வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என்று விதி உள்ளது இதே போல நாற்பது சதவீதத்திற்கு மேல் உடல் ஊனமுற்றதாக சான்றிதழ் பெற்ற மாற்றுத்திறனாளிகளிடமும் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது எனவும் விதிகளில் உள்ளது இந்நிலையில் வாகனங்களை மாற்றுத்திறனாளிகள் இயக்கும் வகையில் மாற்றம் செய்திருந்தால் மாற்றம் செய்திருந்தால்தான் அவர்களிடம் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற மற்றொரு விதியும் உள்ளதாக அதிகாரிகள் கூறி மாற்றுத்திறனாளிகளிடம் கட்டணம் வசூலிக்கிறார்கள் ஆனால் தற்போது உள்ள நவீனரக வாகனங்கள் வாகனங்கள் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் கையாளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன எனவே மாற்றுத்திறனாளிகள் உரிய சான்றிதழ்களுடன் தாங்களே வாகனங்களை இயக்கும்போது சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க விலக்கு அளிக்க உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் சுந்தரேஷ் சதீஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக மத்திய தரைவழி போக்குவரத்து துறை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த முப்பது சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டன விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை நகரின் பல்வேறு இடங்களில் முன்னூற்று இருபது விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன இதில் இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்து இளைஞர் சேனா இந்து மகாசபா ஆகிய அமைப்புகளின் சார்பில் வைக்கப்பட்டிருந்த முப்பது சிலைகளுக்கும் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு வாகனங்களில் ஏற்று கீழமாசை வீதி மொட்டை விநாயகர் கோவில் முன்பாக கொண்டு வரப்பட்டன அங்கு மாலை நான்கு மணிக்கு ஊர்வல தொடக்க விழா நடைபெற்றது விழாவுக்கு இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் தலைமை வகித்தார் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் பாம்பன் பாலன் சுவாமி ஆசிரியரை வழங்கினார் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் நிறுவனர் திருமாறன் வாழ்த்து பேசினார் விசர்ஜன ஊர்வலத்தை இந்து இளைஞர் சேனா மாநில அமைப்பாளர் ரவிக்குமார் தொடக்கி வைத்தார் ஊர்வலத்தின் முன்பாக போலீசார் அணிவகுத்து சென்றனர் விநாயகர் சிலைகள் ஒவ்வொன்றுக்கும் நான்கு போலீசார் பாதுகாப்புக்காக உடன் சென்றனர் ஊர்வலம் சென்ற நான்கு மாசி வீதிகளிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தனர் ஊர்வலம் செல்லும் பாதைகளில் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்றுப் பாதைகளில் திருப்பிவிடப்பட்டிருந்தது கல்பாலம் அருகே வைகை ஆற்றில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன ஊர்வலத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகர காவல் ஆணையர் டேவிட்சன் ஆசீர்வாதம் தலைமையில் துணை ஆணையர்கள் உதவி ஆணையர்கள் உள்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர் இந்து மகாசபா சார்பில் மேலூர் நகர் மற்றும் கிராமங்களில் இரண்டடி முதல் ஐந்தடி உயரமுள்ள விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த சிலைகள் அனைத்தும் நேற்று பிற்பகல் நான்கு மணி அளவில் மேலூரில் உள்ள காமாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் முன்பு எடுத்து வரப்பட்டன மேலூர் தொழிலதிபர் கணேசன் ஊர்வலத்தை தொடக்கி வைத்தார் இந்து மகாசபா மாநில செயலர் செல்லத்துறை முன்னிலை வகித்தார் மதுரை மாவட்ட தலைவர் ரமேஷ் வரவேற்றார் கோவில் முன்பு இருந்து புறப்பட்ட ஊர்வலம் சந்தைப்பேட்டையை அடைந்து அங்கிருந்து பெரிய வீதி செக்கடி பஜார் மேலூர் பேருந்து நிலையம் வழியாக அழகர் கோவில் சாலை மண்கட்டி தெப்பக்குளத்தை வந்தடைந்தது அங்கு விநாயகர் சிலைகள் அனைத்தும் நீரில் விடப்பட்டன உசிலம்பட்டி அருகே ஏழுமலையில் பதினெட்டுப்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலம் ஏழுமலையில் உள்ள ராஜகணபதி கோவிலில் இருந்து துவங்கியது கடைவீதி வீதி புல்லுக்கட்டை மைதானம் தேவர் சிலை திருவழியாக சென்றது இதில் ஏராளமான பக்தர்கள் விநாயகரை தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதமாக அவ்வுல் அரிசி வழங்கப்பட்டது அதன் பின்னர் ஏழுமலை பெரிய கண்மாயில் சிலைகள் கரைக்கப்பட்டன இந்த ஊர்வலத்திற்கு உசிலம்பட்டி காவல்துறை கண்காணிப்பாளர் கல்யாணகுமார் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இத்துடன் மதுரை மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் வானொலி வழங்கும் செய்திகள் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதிய தூய்மை திட்டத்தை பிரதமர் மோடி இன்று தொடக்கி வைத்து கிராம மக்களுடன் கலந்துரையாடினார் மனோகர் பரிக்கருக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ள நிலையில் அவரது பொறுப்பை மூத்த அமைச்சர் ஒருவரிடம் தற்காலிகமாக ஒப்படைக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் குல்காம் பகுதியில் நடைபெற்ற சண்டையில் மூன்று பயங்கரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் சுட்டுக் கொன்றனர் கூட்டணி ஆட்சியை கவிழ்க்க முயற்சிப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும் என்று முதல் மந்திரி குமாரசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளாா் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் நஷ்டஈடு வழங்கும்படி கேரள அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சிலை அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர் இந்தியாவின் முன்னணி பொறியாளர் எம் ஐயாவின் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது படத்தை டூடுல் வைத்து கௌரவித்துள்ளது கூகுள் நிறுவனம் டெல்லியில் நிலுவையில் உள்ள ரசீதுகளுக்கு ஒப்புதல் அளிக்க பத்து லட்சம் ரூபாய் வாங்கிய மத்திய அரசு அதிகாரியை சிபிஐ போலீசார் கைது செய்தனர் டெல்லியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு மாயாவதி மற்றும் மம்தா பானர்ஜிக்கு ஆர் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் காவல் நிலையத்தில் நேற்று வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின்போது விடுதலை புலிகளை வீழ்த்த இந்தியா உதவியதாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் ராஜபக்சே கூறியுள்ளார் முல்லைப்பெரியாற்றிலிருந்து மதுரைக்கு குடிநீர் கொண்டு செல்ல விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சேலத்தில் மூன்று மணி நேரம் கொட்டிய மழையால் அம்மாப்பேட்டை தீட்டர் பகுதி கிச்சிப்பாளையம் நாராயணன் நகர் கருவாட்டுப்பாலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்தை விட பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகமாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது இலங்கை ராணுவத்தினர் மீதான போர்க்குற்றச்சாட்டுகளை நீக்க ஐ நா சபையில் வற்புறுத்துவேன் என்று அதிபர் சிறிசேனா கூறியுள்ளார் நைஜீரியாவில் போகோஹாரம் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் எட்டு பேர் பரிதாபமாக பலியாகினர் அமெரிக்காவின் கடலோர பகுதியான கரோலினா நகரை புளோரன்ஸ் புயல் தாக்கியதில் தாய் குழந்தை உட்பட நான்கு பேர் பலியாகினர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் நாடுகளுக்கு இடையிலான காசா முனை எல்லை பகுதியில் இஸ்ரேலிய நாணுவம் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் உட்பட ஆறு அணிகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது அதிமுக அமைப்புலாளதையடுத்து முதல்வர் துணை முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அமையர் விஜயபாஸ்கர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பத்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா நினைவு இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் ரூபாய் நானூற்றி தொன்னூற்றி ஐந்து புள்ளி எட்டு ஏழு கோடி மதிப்பிலான பதினேழு துணை மின் நிலையங்களை ரூபாய் நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஒன்று கோடி மதிப்பிலான காவல் மற்றும் துறை கட்டிடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் ராஜீவ் கொலை வழக்கு தொடர்பாக ஆலோசனை பெற மத்திய உள்துறை ஆளுநர் எந்த அறிக்கையும் அனுப்பவில்லை என்றும் ஆளுநர் அறிக்கை அனுப்பியதாக வெளியான தகவலை ஆளுநர் மாளிகை மறுத்துள்ளது எண்ணூர் தூத்துக்குடி பெட்ரோலிய குழாய் திட்டத்திற்கு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் மூன்றாவது நாளான இன்று காலை சிம்ம வாகனத்தில் மலையப்ப சுவாமி யோக நரசிம்மர் அலங்காரத்தில் நான்கு மாடு வீதியில் வலம் வந்து அருள் பாலித்தார் அண்ணாவின் நூற்றி பத்தாவது பிறந்தநாளையொட்டி மதுரை சிம்மக்கல்லில் உள்ள அண்ணா சிலைக்கு அழகிரி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அலகாபாத் நகரில் சாலை விரிவாக்க திட்டத்திற்காக முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சிலை அவர் பிறந்த ஊரிலேயே அகற்றப்பட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரின் விடுதலை விவகாரத்தில் அரசியல் அமைப்பு சட்டப்படி நியாயமான முறையில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது